வில்லேஜ் கரிசோர் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈட்டி சேலஞ்சில் என்ன பண்ண போறோம்னா, மூட்டையில இருக்க அரிசி பொரிய அப்படியே எடுத்து சாப்பிட போறோம். இந்த போட்டி ரெண்டு ரவுண்டா நடக்க போகுது. முதல் ரவுண்ட்ல பொரிய தட்டில் கொட்டி கையால எடுத்து சாப்பிட போறோம். ரெண்டாவது ரவுண்ட்ல கையை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு வாயால பொரிய கவ்வி சாப்பிட போறோம். ரெண்டாவது ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ரவுண்ட்ல யாரு பொரிய அதிகமாகவும் சீக்கிரமாகவும் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னரு. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. என்ன பங்காளி, போட்டியில கலந்துக்கலாம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளி. போட்டினாலே பாதியில் எந்திரிச்சு ஓடுறாளு மாப்பிள்ள. என்ன அவரை கேட்டுவாங்க, மாப்பிள்ள கேட்டுக்க சொல்றியா? என்ன மாப்பிள்ள, எனக்கு என்னமா பொரி செஞ்சு சுஜிப்பு மாமா, இத ஊதி தள்ளிட்டு அசால்ட்டா போயிருவான். பரிசு எனக்கு தான் மாமா. மாப்பிள்ளைக்கு தான் பரிசு? என்ன வேகமா தூக்கி வைக்கிறாரு மாப்பிள்ள. பொரி எப்படி திம்பானு உங்களுக்கே தெரியும். பரிசு தூக்கிங்க வை மாப்பிள்ள. அதான் எனக்கு தெரியுமே, சின்ன புள்ளனு பார்க்காம ஸ்கூல் பிள்ளைகிட்ட நீங்க பண்ணுன வேலையை நான் சொல்லவா? ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் சொல்லாதயா மாப்பிள்ள. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அசிங்கத்தனா பேர் மாப்பிள்ள, அதெல்லாம் சொல்லாத மாப்பிள்ள. இல்லை நான் சொல்லவா? வேண்டாயா, சொல்லாதயா. அசிங்கத்தனா பாருங்க, பார்த்தா பார்க்குறவங்களாம் அசிங்கமாக நடப்பாங்க. என்ன பங்காளி, இந்த பவு போவதை பார்த்தா ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. என்ன மாப்பிள்ள நடந்துச்சு சொல்லுங்களேன். நம்ம வியூவர் தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கட்டுமே. அது ஏமாமா கதையை கேட்குறியா? ஒரு நாள் அவர் வீட்டுக்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருந்தோம்மா. அவர் வீட்டை தாண்டி நான் ஸ்கூலுக்கு போனோம். அங்கே நின்று இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூலு பிள்ளைக்கு பொரி பாக்கெட் ஒன்று கொண்டுட்டு வந்துச்சு. இவர் என்னோட பேசிகிட்டு இருந்தவர் திரும்பி பார்த்தா டக்குன்னு போய் அந்த பொரியை பிடிக்கிட்டார். பொரியை பிடிங்க விறுவிறுன்னு தின்னுட்டு இருக்கா அந்த பிள்ளையை. நிற்கிது நான் நிற்கிறேன். கொஞ்சம் கூட ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாமா? இல்லை பக்கத்தில் நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்குனாலும் கொடுக்கணும், இல்லை எனக்குனாலும் கொஞ்சம் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லாமா விறுவிறுன்னு தின்னு விட்டாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டுனா நேராக போய் அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டு, அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து அவரை திட்டுனுமா தின்னவரை அவரையும் திட்டு என்னையும் திட்டு. சும்மா அவர் கூட நின்ன பாவத்துக்கு வேடிக்கை பார்த்த பாவத்துக்கு மாமா உங்களை திட்டுது. அவர் திங்கிற வேடிக்கை பார்த்துட்டு திட்டு நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன மாமா போதுமா இல்லை இன்னும் சொல்லவா? சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா பங்காளி. சின்ன பிள்ளைங்களோட பார்க்காம புடுங்கி சாப்பிட்டது தப்பா தெரியல, உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டாருங்கிறது தான் வருத்தமா இருக்கு, அப்படிதானே? என் மனசுல இருந்ததை கரெக்டா சொல்லிட்டாரு. என்ன பங்காளி இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய்? பங்காளி பொரின்னா ஒரு வெறி, அதான் பங்காளி. பத்து ரூபா காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம், சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் பிடிங்கி சாப்பிட்டீங்க. உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி நடந்துங்க, இதெல்லாம் போங்க. நீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா? சரி விடுங்க பங்காளி, நடந்து நடந்து போச்சு. உங்க பொறி மேல உள்ள வெறிய போட்டியில காமிச்சு முடிஞ்சா இந்த பரிசை தட்டிட்டு போங்க. இது நல்லா இருக்க, கரும்பு திங்க கூலியா, சும்மா விட்டுருவானா? சரி விடுங்க, ரொம்ப நாளைக்கு பேசிகிட்டே இருக்கோம், போட்டி ஆரம்பிக்கலாமா? இந்த பொறி எடுத்து கதை தட்டில் கொடுப்பா பங்காளி. மாப்பிள்ள ரெடி ஸ்டார்ட். வியூவர்ஸ், வெற்றிகரமாக முதல் ரவுண்டு முடித்தாச்சு. அதில் வழக்கம் போல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, பங்காளி தான் வின்னரு.
நாங்கள் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணோம், முடியலை. பொறி சாப்பிட்றது ஈஸின்னு தான் நினச்சோம், அதை சாப்பிடல தான் தெரியுது அதில் உள்ள கஷ்டங்கள்லாம். ஒரு லெவலுக்கு மேலே வச்சு அமுக்கணும்னா முடியலை, எல்லாம் வெளில தான் வருது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாப்பிள? எனக்கு ஏமாமா அந்த இதுலலாம் குத்துது மாமா, ஈரலெல்லாம் ஈரலில் போய் குத்துதா? பொறினால ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், இதுவும் நம்மளுக்கு பழிவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சேலஞ்ச் தான் வச்சா நீங்கள் ஜெயிப்பியா? மறுபடியும் என்ன பிரச்சனை? என் வீட்டுக்காரியா எதுக்கு அந்த பிளேட்டெல்லாம் போய் பிடிங்கிது இங்கன்னு பெரிய பிரச்சனை ஆகி போய் என் அம்மா சமாதானம் பண்ணவே எனக்கு போதுமான ஆகி போயிச்சுமாம்மா. என்ன மாப்பிள்ள, இந்த சின்ன பொறிக்கு இவ்வளோ பெரிய சண்டையா? எவனாச்சும் புயல் காலத்தில் பொறி விட்டுட்ருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கள். இது நம்புற மாதிரியா இல்லையா? இது யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கம்மா. ஏமாம்மா கதை பக்கத்து வீட்டில் வந்து கேளுங்கம்மாம்மா, என்ன நடந்துச்சுன்னு. ரெண்டு நாளாக தலை காட்ட முடியலம்மாம்மா வெளியில். வேணா உங்கள் பங்காளியை கேளுங்க, ஊருக்குள்ளேயே அசிங்கமாக போச்சு, ஊருக்குள்ளே போக முடியாமல் இருந்தேன் ரெண்டு நாளும். அவ்வளோ அசிங்கமாக போச்சுமாம்மா, எல்லாத்தையும் காரணமாம்மா அவர் தான். செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. என்ன பங்காளி மாப்பிள்ள சொல்கிற உண்மையா? மாப்பிள்ள சொல்கிறது உண்மைதான் பங்காளி. இந்த பிள்ளை மேலே தான் பங்காளி தப்பு, என் மேலே தப்பு இல்லை. சொல்லாமல் புரியுதானு விட்டுட்டு போகல, நேராக போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டு, அம்மா அழைச்சிட்டு வீட்டில் சண்டை முளைச்சி மூணு வேலை இல்லை. போய் இந்த மாதிரி பண்ணதுன்னா சொச்ச நேரத்தில் இப்போ ஊர் சண்டை ஆக்கி விட்டுற போருக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் பண்ணுற தப்புக்கு ஏன் அந்த சின்ன பிள்ளைய திட்டுறீங்க? இது உங்களுக்கே அசிங்கமாக தெரியலையா? உங்கள் வயசு என்ன, அதோட வயசு என்ன? கொஞ்ச நாளும் கௌரவமாக நடத்துங்க பங்காளி. ஏதாவது தப்பு தப்பாக செய்கிறது அப்புறம் மாட்டிக்கிறது, இதே வேலையை போச்சு உங்களுக்கு. சரி விடுங்க, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வியூவர்ஸ், செகண்ட் ரவுண்டில் என்னன்னா பின்னாடி கையை கட்டிக்கிட்டு வாயால் பொரிய கவி சாப்பிட போகிறோம். போய் அந்த பொரியை மாற்றுங்கப்பா, பிளேட் எடுங்க. ரெடி? நாங்க முயற்சி பண்ணோம், எங்களால முடியல. ஆனா பங்காளி எங்களோட அதிகமா சாப்பிட்டாரு. இந்த செகண்ட் ரவுண்ட்லயும் பங்காளி தான் வின் பண்ணாரு. அதனால இந்த போட்டியோட வின்னர் வந்து பங்காளி தான். வெற்றி பெற்ற பங்காளிக்கு இந்த பரிசை கொடுத்துருவோம். நீங்களே பிரிங்க பங்காளி. ஒரு உருண்ட பங்காளி, ஒரு உருண்டை ஒரு கல்லுல ரெண்டு மாங்காவா வச்சு சாப்பிடுவேன். யாருக்கு நான் தர மாட்டேன் இந்த பொறி உருண்டை, நானே வச்சு சாப்பிட போறேன். இதே போலதான் மாமா அன்னைக்கு ரெண்டு பேரும் பார்க்க வச்சிருக்கீங்க. இது போல வித்தியாசமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா வில்லேஜ் கரிசோறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.